ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. 9 கிரகங்களில் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது எப்படி குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி நம் வாழ்க்கைக்கு முக்கியமோ அதைவிட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ராகு கேது 2 கிரகங்களும் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள். இந்த கிரகங்கள் பின்னோக்கி பயணிக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடைபெறும் என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன்களை தரும், ராகு எந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார், கேது எந்த இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் என்றெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்வோம். இதுவரை மேஷராசி அன்பர்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ரிஷப ராசிக்கு பின்னோக்கி வரப்போகிறார். அதேபோல் தனுசு ராசியில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். 2 இடத்தில் ராகுவும் 8 இடத்தில் கேதுவும் இனி வரும் 1.5 ஆண்டு காலம் பெயர்ச்சியாகி அங்கே அமர்ந்து உங்களுக்கு பலாபலன்களை தரப்போகிறார்கள். ராகு பகவான் சஞ்சரிக்க போகும் இடம் என்பது 2 இடம், உங்கள் ராசியிலிருந்து 2 இடம். இந்த 2 இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம் இதை பற்றி சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. பல ஏற்றங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். குடும்பத்தில் இதுவரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாம் நிவர்த்தியாகப் போகிறது. ராகு பகவான் உங்களுக்கு அதை நல்லபடியாக செய்து தருவார். அதேபோல் பொருளாதார வரவு, உங்களுக்கு பண வரவு என்பது அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே ராகு நம்மளுடைய வாழ்க்கையை சுக வாழ்க்கையாக மாற்றக்கூடியதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியவர். அவரால் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் அதிகமாக வரும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பல நன்மைகள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதை ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தருவார். அடுத்து கேது பகவான் 8 இடத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும். உடனே பயப்பட வேண்டாம். மாற்றங்கள் எனும்போது வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், ஏன் நாடு மாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும். முயற்சிகளில் ஒரு சிறு தடையை ஏற்படுத்தி அந்த தடையை உங்களுக்காக அவர் தகர்த்தெறிந்து அதிலிருந்து மீண்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு வர உங்களுக்கு கேது பகவான் உதவி செய்ய போகிறார். அதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். அதேபோல் கேது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சில குறைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய போகிறார். அதற்கும் தயாராக இருங்கள். வீண் விரயங்கள் ஏற்படாமல் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்த போவதும் கேது பகவான் தான். உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய சாரத்தில் கேது பகவான் வரும்பொழுது தொழிலில் உங்களுக்கு பெரிய மாற்றம் நடைபெறும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஆரம்பத்தில் பிடிக்காவிட்டாலும் கூட அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிற ஒரு மாற்றமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் திருமண வாய்ப்பு, பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக திருமணம் தள்ளி போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துவிடும். அதேபோல் உடன் பிறப்புகள், அவர்களை ஒன்றிணைத்து ஒரு குடும்பமாக மாற்றி நீங்கள் அவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அசையும் அசையா சொத்துக்கள் இவையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவானால் கண்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் யாருக்காவது நீங்கள் ஒரு பெரிய தொகையை கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வரும். மனதார மகிழ்ச்சியாக அந்த உதவியை செய்யுங்கள். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அந்த உதவி பல மடங்காக மாறி உங்களுக்கே திரும்பி வந்து சேரும். இதையெல்லாம் நீங்கள் இந்த ராகு பெயர்ச்சி காலகட்டத்தில் அனுபவபூர்வமாக உணரப்போகிறீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியாகக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியோ அல்லது அன்றிலிருந்து 14 நாட்களுக்குள் நீங்கள் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து, பரிகாரம் என்றவுடன் பயந்து விடாதீர்கள், அதாவது ராகு கேதுவை தரிசனம் பண்ணி அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்றமான வாழ்வு காத்திருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.